இனிமேல் எதுவா இருந்தாலும் எங்கிட்ட பேசாத. யூ கான்டாக்ட் சத்தியமூர்த்தின்னு என் நம்பர் அனுப்புமா? அப்பா கிட்ட பேச சொல்றேன், பேசிடுவோம். தம்பி நில்ல, எங்க போற? உங்க வீட்டுக்காரர் பார்க்க. அவர்கிட்ட என்ன கேட்கணும் உனக்கு? எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன சொல்ற? உங்க பொண்ணு பண்ண காரியத்தினால வேலையில என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாம கம்பெனில இருந்து என்ன தூக்கிட்டாங்க. இப்ப எனக்கு வேலை இல்ல, வீட்டிலேயே அண்ணன் நிலைமையும் சரியில்லை, ஏகப்பட்ட கடன். என்னை நம்பிதான் இப்ப என் ஃபேமிலியா இருக்க. கடைசியில லைஃபும் போய் வேலையும் போய் எதுவுமே இல்லாம நிக்கிறேன். ஆனா நியாயப்படி நீங்க எனக்கு தியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மாப்பிள்ளைங்கிற உரிமையில உங்க கம்பெனியில ஏதாவது ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருப்பீங்கல்ல? அந்த பொறுப்பை இப்ப எனக்கு கொடுங்க, நான் சின்சியரா பாத்துக்கிறேன். இந்த தொழிலை பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? கத்துக்கிறேன், அதுல என்ன இருக்கு? எல்லாரும் பிறக்கிறப்பவே பதவியோட வானத்துல இருந்து குதிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீ இப்ப அவரை பார்க்க வேணாம். ஏன் வேணாம்? உன்னை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு பதட்டத்துல ஏதாவது அவருக்கு உடம்புக்கு வர முடியல, தூங்கிட்டு இருக்காரு. நானே அவர்கிட்ட இத பத்தி பேசுறேன், கொஞ்சம் டைம் கொடு. உங்க பொண்ணையும் உங்க வீட்டுக்காரரையும் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன், ஆனா உங்களை நம்புறேன். எனக்காக நீங்க இதை செய்வீங்கன்னு தெரியும். சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க, நான் வரேன். யார் காயத்ரி வந்துட்டு போறது? யாரோ அட்ரஸ் தெரியாம வந்துட்டாங்க, என்கிட்ட கேட்டாங்க. எனக்கும் சரியா தெரியல, அதான் தெருமுனையில இருக்கிற கடையில விசாரிங்கன்னு சொல்லி அனுப்புனேன். நீங்க உள்ள வாங்க. அப்போ முதல்ல நீ கிளம்பு. சாரி அத்த. சாரியா? எதுக்கு? இல்ல, அவர் இப்படி பண்றது. அட என்னம்மா நீ, அவ அவ்வளவு ஆசையா உன்னை கொஞ்சரா? அதை பாக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் சும்மா அவனை திட்டுற மாதிரி நடிக்கிறேன், அவனும் கோச்சிக்கிற மாதிரி நடிக்கிறான், அவ்வளவுதான். இதானம்மா சந்தோஷம்? நிலா, மேல போனை வச்சுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தா உங்க அம்மா உனக்கு போன் பண்றாங்க. Thank you.
என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. எதுக்கு அவனை கோயிலுக்கு வர வச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்த? ஓ, அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? என்ன, உனக்கு ஃபோன் பண்ணானா அவன்? இல்ல, நேர்ல வந்தான். எதுக்கு இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? அவன் பக்கமே வரக்கூடாதுன்னு தானே அவன் கேட்ட காசை நான் கொடுத்து அனுப்புன? எதுக்கு அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து இப்படி அசிங்கம் பண்ண? இது பார், அவன் சொன்னதை வச்சு நீ என்கிட்ட ஆடாத. அவன் பண்ணதுதான் தப்பு. எப்படிடா நீ அம்மாவை மிரட்டி பணம் வாங்குவேன்னு கேட்ட? அதுக்கு அவன் என்கிட்ட அசிங்கமா அநாகரிகமா நடந்துகிட்டான். கோயில்ல இருந்தவங்களே அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட விட்டுட்டாங்க. நான் என்ன பண்றது? ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டியடி. என்ன வளர்ற? அவனை இவ்ளோ கேவலப்படுத்தி போலீஸ்ல மாட்ட வச்சு அவமானப்படுத்திருக்கியே. நாளைக்கு அவன் உன் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணா என்னடி பண்ணுவ? ஓஹோ, கடைசியில உங்க பிரச்சனைய ஏன் பிரச்சனையாக்கிட்டீங்களா? ஏய், என்ன உளர்ற? பின்ன ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணீங்க, அது வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு அவனுக்கு காசு கொடுத்து மறைக்க பாக்குறீங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்க மானம் போயிடும். அதனால அது எப்பவுமே தெரியாமலே இருக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் கூட சொரண இல்லாம அவன் பண்ற அசிங்கத்தெல்லாம் நான் பொறுத்துக்கணும். இததான நீ எதிர்பார்க்கற? ஐயோ, இத பாரு, உன் நியாயத்தெல்லாம் விடு. ஒரு ஆம்பளை பையனை எல்லார் முன்னாடியும் போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி பண்ணிருக்க, இது எவ்வளவு பெரிய அசிங்கம்! அவமானம். வெளியே வந்ததும் அவன் எப்படி நீ சும்மா இருப்பான்? அவன் அசிங்கம் பண்ண உன்னை சும்மா விடுவான்னு நினைச்சியா? என்ன, அவன் என்ன மிரட்டுறதுக்கு முன்னாடி நீயே என்ன பயமுறுத்துறியா? உனக்கு அவன் இங்க வந்து உண்மைய சொல்லிடுவானோன்னு பயம் அதானே? சொன்னா சொல்லிட்டு போகட்டும், எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. ஏன்னா உண்மை தெரிஞ்சு அவங்க யாராவது கேட்டாங்கன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க தான் வந்து பதில் சொல்லணும். ஏய், என்னடி சொல்ற? பின்ன நானா தப்பு பண்ண? நானா நிலாவ நீ ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு பிரவீனா ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? இல்லம்மா, நான் எதுக்கு சொல்றேன்னா, மாப்பிள்ளையோட இப்பதான் நீ சந்தோஷமா வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்க. இப்ப போய் தேவையில்லாம அவங்கிட்ட பிரச்சனை பண்ணி எதுக்கு சிக்கலை உருவாக்கிக்கணும்னு தான் சொல்றேன். இங்க பாருமா, அவன் பண்ணது தப்பு, நான் பண்ணதுதான் சரி. அது தப்புனா அதால ஏற்படுற பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. காயத்ரி, வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க, பொரியல மட்டும் சூடு யாருமா? யாரு வேணும்? ரவிசங்கர் சார் இருக்காருங்களா? இருக்காரு. என்ன விஷயம்? அவரை பார்க்கணும். எதுக்கு? வர சொல்லியிருந்தாரு. ரவி, உன்னை பார்க்கறதுக்கு யாரா வந்திருக்காங்க? வா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, உள்ள வாங்க வாங்க. செல்ல கண்ணா, நீ எங்க போன அம்மாவை விட்டுட்டு? நீ எங்க போன அம்மாவை விட்டுட்டு அம்மா கிட்ட வாடா. இவ என்னோட வைஃப் மாதவி, இவங்கள தான் நீங்க பாத்துக்கணும். டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு சார். நான் பாத்துக்கிறேன். அதுக்குல்ல சில சமயம் கொஞ்சம் வயலண்டா நடந்துப்பா. கவலைப்படாதீங்க சார், இந்த மாதிரி நிறைய பேரை நான் பாத்திருக்கேன்.
இவங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மாதவி. ஹலோ மாதவி, எப்படி இருக்கீங்க? நீ யாரு? என் பேர் லக்ஷ்மி. சாப்பிட்டீங்களா? இல்ல, விஜய் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் சாப்பிட்டாதானே நான் சாப்பிட முடியும். சரி சரி, அவனை நான் சாப்பிட சொல்றேன். அவன் சாப்பிட்டா நீங்க சாப்பிடுவீங்க அப்படிதானே? ம், சாப்பிடுறேன். ரவி, உங்ககிட்ட பேசணும், வெளியில வா. விஜய், அம்மா சாப்பிட்டுமா? நீங்க இவ்வளவு பாத்துக்கோங்கம்மா, நான் இப்ப வந்துடுறேன். என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல சார், நீங்க போங்க சார், இவங்களை நான் சாப்பிட வைக்கிறேன். ஏண்டா, வீட்டில் ரெண்டு பொம்பளைங்க, குத்துக்கல்லாட்டம் நாங்கள் இருக்கோம், உன் பொண்டாட்டியை பார்த்துக்க எங்களுக்கு தெரியாதா? இல்லைம்மா, அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. என்னடா உளற, நீ தான் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் உன் பொண்டாட்டியை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அங்கே அவள் காணாமல் போயிட்டா அதுக்கு நாங்களா பொறுப்பு? அவள் இங்கேயே இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? வேண்டாம்மா, யாரால எதனாலன்னா நான் எதுவும் பேச விரும்பல. பொதுவா யாருக்கும் தொல்ல வேண்டான்னு தான் பாக்குறேன். உன் பொண்டாட்டிய பாத்துக்கிறது தொல்லன்னு நான் என்னைக்காவது சொன்னேனா? நீங்க பாத்துக்கிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தானே. ரவி, எதுக்குமா கோவப்படுறீங்க? நீங்க வீட்டுல இருந்தப்பதானே இவ வெளியில போய் அன்னைக்கு நிலா மண்டைய உடைச்சா? நாளைக்கு விபரீதமா ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேத்துப்பீங்க? வேண்டாமா, பேசுனா வீணா மனஸ்தாபம் தான் வரும். ஏய், அதுக்காக பேசாமையே இருந்துடுவியா? உன் மனசுல என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போ. என்னத்த சொல்றது, எல்லாம் தெரிஞ்சே கேக்குறீங்க? இல்ல, எனக்கு தெரியல, நீயே சொல்லு. எப்போ என் குடும்பம் உன் குடும்பம் இந்த வீட்டுல பேச்சு வந்துருச்சோ அதுக்கப்புறம் என் குடும்பத்துல வர்ற பிரச்சனைய நான் தானே பார்த்தாகணும்? இன்னொருத்தர் ஆதரவையும் உதவியும் நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஓ, நீ அப்படி வரியா? சரி, அப்ப சொல்லு, இதுல நான் எந்த பக்கம்? உன் குடும்பத்துல இருக்கேனா இல்ல உங்க அண்ணன் குடும்பத்துல இருக்கேனா? அத நீங்க தான் சொல்லணும். என்னடா சொல்றேன் பின்ன? என்னத ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கலையே? நான் எது பண்ணாலும் அது தப்பு தப்புன்னு தானே திட்டிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் அங்க நிம்மதியா கம்பெனியில வேலை செய்யணும்னா மாதவியை என்னால் நினைச்சிட்டு இருக்க முடியாது. என் பொண்டாட்டிய யார் பார்த்துப்பாங்கன்னா கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஒருவேளை இவன் மறுபடியும் எங்கேயாவது ஓடி போயிட்டான்னு வைங்க, முதல்ல எனக்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனாலதான் யாருக்கும் தொல்ல கொடுக்க வேண்டான்னு இவங்களை வர வச்சிருக்கேன். வந்திருக்கிறவங்க இவளை பார்த்துக்க போறாங்க, உங்களுக்கு தான் பாரம் குறையும். இதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் தெரியாதுடா, தெரியாது. போக போக படுவே பாரு. அப்பா, இந்த அம்மாவை தான் நான் தேடி வருவேன். பாருடே எப்படி எல்லாம் பேசிட்டு போயிருக்கா. அரவிந்த் என்ன பார்க்க வந்தான்? என்ன, இன்னொரு 6 லட்சம் வேணும்னு கேட்டானா? வேலை வேணும்னு கேக்குறான். கேட்டானா இல்ல மிரட்டானா? உதவியா தான் கேட்டான்.
நல்ல போஸ்ட்னா என்ன போஸ்ட்? ஜிஎம் இல்ல வைஸ் பிரசிடென்ட் மாதிரி? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. சாப்பிட்டியா காயத்ரி? ஆ, சாப்பிட்டேங்க. நீங்கள் மாத்திரை போட்டிங்களா? ம், சூடாக பால் எடுத்துட்டு வரட்டுமாங்க? வேண்டாம். ம், மத்தியான லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பொய் எதுவும் கலக்காத உண்மை வேணும். சரி, இப்ப எதுக்கு சுத்தி ஒழிச்சு பேசிட்டு இருக்க? சே, மறைச்சு மறைச்சு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை நாடகமாவே போயிரும் போல இருக்கு. எதுவா இருந்தாலும் அப்படியே சொல்லு காயத்ரி. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகி முத்தி போச்சுன்னா அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணு இல்லைங்க, அரவிந்த் என்ன பார்க்க வந்தான். நான் கேட்டப்போ ஏதோ அட்ரஸ் தெரியாம தேடி வந்தாங்கன்னு சொன்ன. அவன் தானே? ஆமாங்க. என்னவா? ஒரு உதவி கேட்டான். உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். என்ன, இன்னொரு 6 லட்சம் வேணும்னு கேட்டானா? இல்லைங்க, பணம் எல்லாம் கேட்கல. பின்ன வேலை வேணும்னு கேட்கிறான். ஏன்? அவன் வேலை செஞ்ச கம்பெனியில அவனுக்கு வேலை போயிடுச்சாங்க. பின்ன இவன் மாதிரி ஆள் எவன் வேலைக்கு வச்சுக்குவான்? இல்ல, அவனை பார்க்கவே எனக்கே கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஏமாந்துட்டேன்னு சொல்லு. இல்லைங்க, நடந்ததை விட்டுருங்க. அவன் இருக்கிற நிலைமையும் சூழ்நிலையும் நிஜமாவே கஷ்டமா இருந்துச்சு. எப்படி சொல்ற? தியா கிடைக்காத வேதனையில என்னால சரியா வேலை செய்ய முடியல. அதான் கம்பெனில இருந்து தூக்கிட்டாங்க. வீட்டுல அண்ணனுக்கும் வேலை இல்ல, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொன்னான். உங்க கம்பெனில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டான். கேட்டானா இல்ல மிரட்டனானா? மிரட்டல்லாம் இல்லங்க, உதவியா தான் கேட்டான். சரி, என்ன பண்ணலாம் சொல்லு. உனக்கு என்ன தோணுது? ஒண்ணு இல்ல, நம்ம கம்பெனில அவனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்க கொடுத்து கொஞ்சம் நல்ல சம்பளமா கொடுத்துட்டோம்னா அந்த நன்றி கடனுக்காவது தியா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பண்ணாம இருப்பான்னு தோணுதுங்க. நல்ல போஸ்ட்னா என்ன போஸ்ட்? ஜிஎம் இல்ல வைஸ் பிரசிடென்ட் மாதிரி? சம்பளம் மாசமானா எவ்வளவு? மாசம் 70,000 போதுமா? அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. நல்ல போஸ்ட்னா என்ன போஸ்ட்? ஜிஎம் இல்ல வைஸ் பிரசிடென்ட் மாதிரி? சம்பளம் மாசமானா எவ்வளவு? மாசம் 70,000 போதுமா? ஐயோ, அவன் அதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே கேட்கலங்க. அவனை பார்க்க நிஜமாவே பாவமா இருந்துச்சு. நானா தான் சொல்றேன். சரி, பண்ணி கொடுத்துடலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நானே சைட்டுக்கு போகலான்னு இருக்கேன், அவனை வர சொல்லு. தொழிலை பற்றி அவனுக்கு எவ்வளோ தெரியும்னு எனக்கு தெரியாது. எடுத்த உடனே பெரிய சம்பளம் என்னால் தர முடியாது. முதல்ல அவனை தொழிலை கற்றுக்க சொல்லு, நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். சரிங்க. ஆ, அப்போ நாளைக்கு அவனை பார்க்கறதுக்கு வர சொல்லட்டுங்களா? என்ன, இவ்வளோ நேரம் அதானே சொல்லிட்டு இருந்தேன், ஏன் சந்தேகமாக கேட்குற? இல்லை, நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சி தான்.
உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியாம நான் நீ தயங்குறதும் சரிதான். ஆனா யோசிச்சு பார்த்தா நீ சொன்னதும் சரிதான் தோணுது. இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? அவனுக்காகலாம் ஒண்ணும் பண்ணல, நம்ம தியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்றோம். நிஜமா அவனுக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கலையா? இல்லங்க. சரி, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டு சொல்லு. ஆனா அவன் நினைச்ச வேலையெல்லாம் கிடைக்காது, ஏன்னா அவனுக்கு அனுபவம் வேணும். சம்பளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணம் தானே கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். ஆனா பெருசா எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லு. இல்லங்க, நான் சொல்லிடுறேன். நீங்க இதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.